உலகத்திற்கு சோறிட்ட நஞ்சை நிலம் கொண்ட தஞ்சை பூமியிலே நாம் நிற்கிறோம். பாண்டிய நெடுஞ்செழியர்கள், பாண்டிய பேரரசர்கள் தங்கள் எல்கைக்குட்பட்ட நிலப்பரப்பை மட்டுமே ஆண்டார்கள். சேர பெரும்பாட்டன் அவன் எல்கைக்கு உட்பட்ட நிலப்பரப்பையே ஆண்டான். ஆனால் சோழ பாட்டன்கள் பல்வேறு நிலப்பரப்பை உலகில் வென்று மாபெரும் பேரரசை நிறுவிய மன்னர்கள். நாங்கள் ஏந்தி பிடிக்கிற இந்த புலிக்கொடி எங்களின் பரம்பரை கொடி. பாய்ந்து ஓடுகிற நதிநீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்திவிட முடியும் என்று உலகில் அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே நிறுவித்து காட்டிய பெருமன்னன் நமது பாட்டன் கரிகால் பெருவள சோழன். அவன் பிடித்த கொடி அருண்மொழி சோழன் என்கிற நமது அருமை பெரும்பாட்டன் ஏந்தி பிடித்த கொடி. அவன் அன்பு மகன் அரசேந்திர சோழன் தாங்கி பிடித்த கொடி. வழி வழியே வந்த மானமரவன் வீர தமிழ் தலைவன் எம்முயிர் அண்ணன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் தூக்கி பிடித்த கொடி. இமயத்திலும் ஈழத்திலும் ஒரு சேர பறந்த கொடி. பல்வேறு நாடுகளில் வென்று உயர பறக்கவிட்ட கொடி இந்த புலிக்கொடி. எங்கள் கட்சி கொடி அல்ல, தமிழனின் பரம்பரை கொடி என்பதை அறிவார்ந்த மக்கள் அன்பு தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சேர பாட்டனின் கொடியை நாங்கள் ஏந்தி இருக்கலாம், பாண்டிய பாட்டனின் கொடியை ஏந்தி இருக்கலாம், சோழ பாட்டனின் கொடியை ஏந்தியதற்கு காரணம் அவன்தான் உலகில் பல்வேறு நாடுகளை வென்று தமிழ் தேசியனத்திற்கென்று பேரரசை நிறுவிய பெருமகன் எங்கள் தலைவன். நமது சோழ பாட்டனின் கொடியைத்தான் நான் எடுத்துக்கொண்டேன். ஆனால் அது எதிரிக்கு உடலை காட்டிக்கொண்டு பக்கவாட்டில் பாய்ந்தது. நான் விடுதலைக்கு போராடியதால் நேராக பாயும்படி செய்தேன், ஒரு சிறு மாறுதலை செய்து கொண்டேன் என்றார். அதே கொடியை வழி வழியே வருகிற அவனுடைய பிள்ளைகள் நாங்கள் ஏந்தி பிடிக்கிறோம். நோக்கம் உலகெங்கும் தமிழனுக்கு ஒரே கொடியாக இருக்க வேண்டும், அது புலிக்கொடியாக இருக்க வேண்டும் என்பதுதான்.